நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் பூட்டிய வீட்டில் கொள்ளையடித்த 50 சவரன் நகைகளை சிசிடிவி உதவியுடன் காவல்துறையினர் மீட்டனர். ராஜரத்னம் நகரில் மரியதாஸ் என்பவரின் வீட்டில் கடந்த திங்களன்று நடந்த திருட்டு தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் உடன்குடியைச் சேர்ந்த செல்வராஜ், சங்கர் மற்றும் இடைச்சி விலையைச் சேர்ந்த மைக்கேல்ராஜ் ஆகியோரை கைது செய்தனர். இவர்கள் மூன்று பேரும் இரும்பு, தகரம், பிளாஸ்டிக் போன்றவற்றை விலைக்கு வாங்குவதாக கூறி தெருவை நோட்டமிட்டு பூட்டிய வீட்டில் கொள்ளையடிப்பதை தொழிலாக கொண்டது தெரியவந்தது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் தனியார் விமான விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். லியர் ஜெட் 55C என்ற தனியார் விமானம் வெனிசுலா தலைநகர் கராக்கஸ் நோக்கி சென்றபோது விபத்துக்குள்ளானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிக்னல் துண்டிப்பதற்கு 29 நிமிடங்கள் முன்வரை விமானம் வானில் பறந்ததாகவும் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். 4 பயணிகள் உட்பட 6 பேர் விமானத்தில் பயணித்துள்ளனர்.